எல்லாருக்கும் வணக்கம் வேர்ல்டு பெஸ்ட் யூபர் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட தொடர்ச்சியான வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் என்ஜாய் பண்ண முடியும் நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஆடி மாதம்னு வந்தாலே இப்போ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முடிய போகுது ஆனால் வரலட்சுமி பூஜைங்கிறது எல்லாருமே கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் இப்போ வந்து நம்ம வரலட்சுமி பூஜை எதுக்கு பண்ணுறோம் இந்த வரலட்சுமி விருதம் எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த வரலட்சுமி விருதம் யார் யாருக்கெல்லாம் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி கடைப்பிடிக்கிறது வரலட்சுமி பூஜை இது வந்து ஆடி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை முன்னாடி நம்ம வந்து இது கடைப்பிடிக்கணும் இதில் வந்து யார் யார் விருதம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்யாண ஆன பெண்கள் அவங்க வந்து விருதம் இருந்து பண்ணக்கூடிய ஒரு பூஜை தான் வரலட்சுமி பூஜை அப்படின்னு தான் நம்ம காலங்காலமாக வழிபட்டுட்டு வரோம் இந்த விரதத்தால் என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கன்னி பெண்கள் வரலட்சுமி விரதம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அது ஒரு விஷயம் இப்போ வந்து கல்யாணமான பெண்கள் அவங்க கடைபிடிக்கிற இந்த விரதத்தை கடைபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு பெண்ணின் வாழ்க்கை வந்து மொத்தமாகவே மகிழ்ச்சியாக இருக்கும் கணவருக்கு வந்து ஆயுள் வந்து நீடோடி வாழ்கிறதுக்கான எந்த விதமான நோய் நொடிகள் எதுவுமே இல்லாமல் கணவன் வந்து நல்ல நீண்ட ஆயிலோட வாழ்கிறதுக்கான கடவுளோட பிளெஸிங் கண்டிப்பாக இருக்கும் இதுக்காக தான் இந்த விரதத்தை வந்து எல்லோருமே கடைப்பிடிக்கிறாங்க அப்புறம் தொழில் வந்து நமக்கு நல்ல சிறப்பான விஷயங்கள் அமையும் இப்போ வியாபாரத்தில் வந்து பல பிரச்சனைகள் இருக்கும் அவங்கலாம் வந்து வரதல் வரதல் வரலட்சுமி பூஜை பண்ணால் அந்த லட்சுமியோட அனுகிரகத்தால் வியாபாரங்களில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் அது தாங்க வரலட்சுமி பூஜை இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஹோமில் டெக்கரேட் பண்ணது தான் அந்த தாமரைகள்லாம் எப்படி அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் தாமரை தான் ஆனால் சுற்றிலும் வந்து அந்த பூக்களை தூவி அந்த ஒரு எப்போதுமே நம்ம தெய்வ வழிபாடில் வந்து முக்கியமாக வந்து வாசனை பொருட்கள் ரொம்ப முக்கியங்க அந்த மாரி நம்ம ஒரு வாசனை பொருட்கள் வைக்கும்போது அந்த வீடே வந்து தெய்வ வம்சம் அப்படியே அனுகிரகமாக இருக்கும் அதேமாரி பழங்கள் நம்ம வந்து ஒரு தெய்வ வழிபாடு அப்போ நம்ம என்னென்ன பழங்கள் நம்ம நார்மலாக வைக்கிறது வாழைப்பழம் திராட்சை ஆரஞ்சு ஆப்பிள் இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு சுனாம்பு இதெல்லாம் வந்து காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் வச்சு வழிபடக்கூடிய பழங்கள் அப்படிதாங்க இங்கேயும் நாங்கள் வந்து வழிபட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வழக்கு தீப வழக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அவங்க குச்சி வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு பஞ்சு மாரி வச்சு லட்சுமியோட முகம் அந்த முகம் வந்து வெளியிலே செய்யப்பட்டது இதை வந்து அவங்க தேடி கண்டுபிடிச்சி வாங்கியிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் வந்து இங்கே கத்தாரில் கிடைக்காது அப்படி இருக்கும்போது பெங்களூரில் அவங்க தேடி கண்டுபிடிச்சி வாங்கியிருக்காங்க இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான பூஜை ரூமை எப்படி வந்து ஒரு 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 நம்ம வந்து ஒரு படத்தை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு கோயிலோட ஃபீலிங்ஸ் வரணும் ஏன்னா இப்போ வந்து பல வெளிநாட்டில் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் வந்து கோயிலே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்து வழிபாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மக்கள் எப்படி வழிபடுறாங்க அப்படின்னா வீடே கோயிலாக அவங்க வந்து அந்த ஃபோட்டோக்களில் இருக்கட்டும் அவங்களுக்கு கிடைக்கிற டயத்தில் அதை வந்து பராமரித்து இந்த மாரி விஷயங்கள்லாம் இப்போ வந்து இந்த வீட்டிலே பார்த்திங்கன்னா இந்த பூஜை ரூமை அவங்க இந்த வர வரலட்சுமி பூஜைக்காக கிட்டத்தட்ட ஒன் வீக்காக அவங்க வந்து ஒன்று ஒன்றுத்தையும் பொறுமையாக செட் பண்ணியிருக்காங்க எப்போவுமே பெண்கள் வந்து பூஜை ரூமை எப்போதுமே அதை பொறுமையாக அலங்கரிக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து அந்த பொறுமை வந்து ஒரு ஒரு ஆண்கிட்ட வர்றதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் மேபி அது வந்து ஒரு சில பேர் பண்ணலாம் ஆனால் இவங்க வந்து இந்தளவுக்கு பொறுமையாக பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுமே தேடி கண்டுபிடிச்சி வாங்குறதாக இருக்கட்டும் இங்கே பூவெல்லாம் கிடைக்காது மல்லிகைப்பூ அப்பயுமே இந்தியாவிலேருந்து எந்த ஷாப்பில் வருது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அந்த ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்து வைக்கிற விஷயமாக இருக்கட்டும் இப்போ சுற்றி லைட்டிங் செட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அளவு பொறுமையாக வந்து பண்ணியிருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒயரிங் வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க வாங்கிட்டு வந்து அந்த பூவை வந்து டெக்கரேட் பண்ணுறதா இருக்கட்டும் ஆர்டிஷியல் ஆர்ட்டிஃபிஷியல் பூ இப்போ இந்த விழா வர வரலட்சுமி பூஜை பண்ணும் போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேரை இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து லெமன் ரைஸு மசால் வடை இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அவங்கள இன்வைட் பண்ணி சாப்பாடெல்லாம் போட்டு அவங்கள திருப்தியாக வந்து சாமி கும்பிட வச்சு இப்போ நம்ம ஊர் ஃபீலிங் அவங்களுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகவே அலோது டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கவங்களும் வரலட்சுமி பூஜை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணணும் அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்சு ஒரு இருபது ஃபேமிலிக்கு என்னது அன்னைக்கு ஒரு நைட்டு ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் அன்னதானங்கிறது பெரிய அன்னதானம் அது வந்து உங்களை குடும்பத்தை எப்போதுமே அது வந்து ஒரு காக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்